மக்கள் நீதி செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக வினாபாலா. ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா மற்றும் சிப்காட் வணிக வளாகம் அமைக்க முதலமைச்சரிடம் கோரிக்கை. திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சியரிடம் வழங்கினார். தமிழகம் முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நீண்ட நாள் நிறைவேற்றப்படாமல் தொகுதிகளில் உள்ள பிரதான 10 கோரிக்கைகள் கொண்ட மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குமாறு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல்வர் உத்தரவிட்டதன் பேரில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் தனது திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட நீண்ட நாளாக தீர்க்கப்படாத 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இன்று மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஸ் ஜான் வர்கீஸிடம் வழங்கினார். அந்த மனுவில் திருத்தணி சுற்றுவட்டார பகுதியில் 2 லட்சத்திற்கும் அதிகமாக நெசவாளர்கள் வசிப்பதால் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும், இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் சிப்காட் வணிக வளாகம் அமைத்திட வேண்டும், திருத்தணி தொகுதி விவசாயிகளுக்கு முப்பொழுதும் விளைவிக்க ஏதுவாக நீர்நிலையை பாதுகாக்கும் வகையில் அணை கட்ட வேண்டும், ஆர்கேபேட்டை பகுதியில் பனிமனையுடன் இணைந்த பேருந்து நிலையம் அமைத்திட வேண்டும், பள்ளிப்பட்டு பகுதியில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் தடுப்பணை அமைத்திட வேண்டும், நெடியம் கொசஸ்தலை ஆற்றின் கோரிக்கை தரைப்பாலத்தை மாற்றி உயர்மட்ட பாலமாக கட்டித்தர வேண்டும், ஆர்கேபேட்டை வேணுகோபாலபுரம் பகுதியில் ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தும் ஏரி நீர் வெளியேற மதகுகளை சீரமைக்க வேண்டும், பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்திட வேண்டும், மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் திருத்தணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் சந்திரன் வழங்கினார்.